வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டா 247 தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போனால், கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பிஹெச் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிம்பிளாக எளிய முறையில் எப்படி பார்த்த உடனே போடுன்றதாக தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் பார்த்த முன்னாடி இங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆஃபர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த லாக்டவுன் பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனை லாக்டவுன் போட்டிருக்காங்களா, ஸோ அதனால 30% ஆஃப் கொடுத்துருக்காங்க, 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 5% ஆப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி மெகா பேக்ஸ் பார்த்தீங்களா, லைவ் கிளாஸஸ், டெஸ்ட்டு சீரீஸ், நெக்ஸ்ட்டு இ புக்ஸ், வீடியோ கோர்சஸ், ஓகேவா, நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய கோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்களேன்னா உங்கள் லைஃப்லும் சக்ஸஸ், நீங்கள் எழுதுகிற எக்ஸாமும் சக்ஸஸ், ஓகேவா, அப்படின்னு நினச்சி நீங்கள் பை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். நம்ம எளிய முறையில் பிஹெச் மதிப்பை கணக்கெடுக்குது, எப்படி எளிய முறையில் கணக்கெடுக்கிறதுனா பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு போகிறத இன்னைக்கு என்ன தாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தேவையான எல்லா வலிமைகளும் உதவிகளும் உனக்குள்ளேயே உள்ளன. இதெல்லாம் எப்போ உணர்வீங்கன்னா, நீங்கள் அடிபட்டு ஓகே இந்த வேலையை நாம தான் செஞ்சாகணும், நம்ம பாஸ் பண்ணணும்னா நம்ம தான் படித்தாகணும், யாரும் நம்பக்கூடாது அப்படின்ற போது எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இதற்கான வேல்யூ புரியும். ஸோ அப்போ படிக்கிற பவர் வந்து வேறு லெவலாக இருக்கும். யார் கூட பேச மாட்டேங்க, உங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு எப்படியான ஒன்று குரூப் டூவோ குரூப் ஒன்றோ குரூப் ஃபோரோ அடிச்சாகணுன்ற வெறியில் படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி அங்கே கிளாஸ் போகலாமா இங்கே கிளாஸ் போகலாமா இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 2-3 வருஷம் அந்த டிஎன்பிசி படிக்கிறாங்கலாம், தப்பு நீங்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேணும்னு கேளு, நான் கிளியர் பண்ணுறேன் எனி சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தையும் புதிய புத்தகத்தையும் நான் கம்பேர் பண்ணி தந்திருக்கேன். ஓகேவா? சில பொருட்களின் பிஹெச் மதிப்பை கீழ்கண்ட அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இந்த அட்டவணையில் வந்து நான் எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் இதை வந்து ஈஸியாக மெமரி பண்ணிக்கணும். பாரு, எச்சிஎலுக்கு வந்து 4% எவ்வளோனா 0 இருக்கணும். இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு கேட்கலாம், மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? சரி பாருங்க, எச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து இப்போ எவ்வளோ தான் பிஹெச் வேல்யூனா 0. அடுத்து வந்து நமக்கு வயிற்றுலன்னு சொல்லி பழைய புத்தகத்தில் வந்து இது இப்போ பார்க்குறதெல்லாம் 10th புத்தகம்ப்பா. ஓகேவா? 10th புக்கு நான் பழைய புத்தகத்தும் புதிய புத்தகத்தும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பழைய புத்தகத்தில் நம்மளே பிஹெச் வேலை எவ்வளோன்னு தந்திருப்போம்னா 2 தந்திருப்போம். அதுக்கடுத்து வந்து எலும்பிச்சி மலத்துக்கு எவ்வளோ தந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.22, 2.4 தந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ வினிகருக்கு படிச்சுக்கோங்க, வினிகருக்கு வந்து எவ்வளோன்னா வினிகருக்கு பிஹெச் வேல்யூ 3, ஆரஞ்சுக்கு வந்து எவ்வளோனா 3.5. ஸோ இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி சன ஆரஞ்சு பழம் விற்பாங்களா, ஸோ அது 30-35 அப்படின்ற மாதிரி விற்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, 3.5 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோடா நீர், அடுத்தது திராட்சை, இதுக்கு மொத்தம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து வருது? இதுக்கு அடுத்து 4 எழுத்து வருது. ஸோ அதனால் பிஹெச் வேல்யூ 4. ஓகேவா? சோட்டா திராட்சை அப்படின்னு, சோட்டா திராட்சை அப்படின்னு நம்ம. அடுத்து பாலுக்கும் புளித்த பாலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய பால் எப்பவுமே ஹையஸ்ட்டாக இருக்கும், புளித்த பால் வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து புளிப்பு சுவை ஏற்படுறதுனால 0.5% குறையன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பழைய புக்கில் வந்து மனிதன உமிழ்நீர் மதிப்பு பிஹெச் வேலையை எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 6.5 to 7.5 கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 to 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து தூய பிஹெச் மதிப்பு 7 தான். அதே மாதிரி இந்த தக்காளியின் பிஹெச் மதிப்பு பழைய புத்தகத்தில் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா 4.1. அடுத்து காப்பி இது பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் காப்பிக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4.4 to 5.5 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரத்தத்தின் பிஹெச் மதிப்பும் கேட்பான். ஓகேவா? ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு இது ரத்த பிளாஸ்மான புதுப்புக்கில் கொடுத்துருக்கோம். பழத்தில் வந்து ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருப்பேன்னா, ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருப்பேன்னா 7.35 to 7.45. இதில் வந்து எவ்வளோன்னா 0.10. ஓகேவா? ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும், 0.10. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது 7.35 to 7.45, அப்புறம் 7.4 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஓகேவா? அதே முட்டை பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8 சொல்லியிருக்காங்க. 2 முட்டை போட்டால் 8 வந்தது. அதே மாதிரி கடலுக்கும் போட்டால் 8. ஓகேவா? கடலை போட்டாலும் 8, முட்டை போட்டாலும் 8. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சமைக்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயும் 9 சமைக்குவாங்க, சமையல் சோடான்னு வச்சுக்கோங்க. இது சோடா நீர், இது சமையல் சோடா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அமிலினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. அமிலினிக்கும் மெக்னீசியம் பால்மம், ஓகேவா? அமிலினிஷியம் மெக்னீசியம் பால்மம் வந்து 10. அடுத்து அம்மோனியா, நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் அம்மோனியான்னு பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கேட்பான். ஓகேவா? வீட்டில் பயன்படுத்தப்படும் அம்மோனியாவின் பிஹெச் மதிப்பு, வீட்டில் பயன்படுத்தப்படும் அம்மோனியாவின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? 12 பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா?
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், அம்மோனியா நீருடைய பிஹெச் வந்து 11 கொடுத்துருக்கான், ஆனால் சுண்ணாம்பு நீர் வந்து 12 கொடுத்துருக்கான். அப்போ சுண்ணாம்பு நீருக்கும் விகல் பயன்படுத்தும் அம்மோனியாவும் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வடிகால் பண்ணுறாங்க அப்படின்னா 13, எரிசோடனா 14, இங்கே 4 வருது, ஒரு ப்ளஸ் 10 சேர்த்துக்கோங்க, 14 ஓகேவா. ஸோ அமிலினிக்கும் மெக்னீசியம் பால்மக்கும் நம்ம 10 பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இதை மெமரி பண்ணி தான் ஆகணுங்க, வேறு எதுவும் கிடையாது. இது சொன்ன மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். இது நிறைய பேர் வந்து எனக்கு மெமரி இருக்குது சார், அதனால் நான் படிச்சுக்கிறேன். ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். அங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் நான் அதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, எப்படி எப்படி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்களோ என்டிபிஎஸ்சியில் கேட்குறாங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் தான் செலக்ட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, ஏன்னா இது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி பற்றி தான் எடுக்கிறோம். ஸோ இது அதே மாதிரி பிசியும் இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா. பாருங்கள் பிஹெச் வேல்யூன்றதை நான் சொல்லிடுறேன். இதில் வந்து மூணு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஓகேவா. எத்தனை ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கணும், மூணு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாருங்கள், லாக் ஏ பேஸ் பவர் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய். இதை எப்படி எழுதலாம்னா லாக், இந்த ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை வச்சு தான் கணக்கு போட போகிறோம். ஆனால் ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி இந்த கணக்கை இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அந்த ஃபார்முலா கேஷுவலாக பார்த்துட்டு அடுத்து ப்ராப்ளம் போடும்போது மறுபடியும் நீங்கள் மறுபடியும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது லாக் பேஸ் ஏ பவர் ஒன், இதுக்கு வேல்யூ என்னென்னா 0. அடுத்தது லாக் பேஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பேஸ் வேல்யூம் பவர் வேல்யூ ஈக்குவல் இருந்தால் 1, பேஸ் வேல்யூம் பவர் வேல்யூ டிஃப்ரெண்டாக இருந்தால் 0 ஓகேவா. பெருக்கல் இருந்தால் கூட்டல் ஓகே. ஸோ இது லாக் ஃபார்முலா, ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா ஓகேவா. அதே மாதிரி இந்த பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சிக்கும் ப்ளஸ் பிஓஹெச்சும் ரெண்டும் சேர்ந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 ஓகேங்க. ஸோ இது ஹைட்ரஜன் செறிவு, இது ஹைட்ராக்சைடு செறிவுன்னு சொல்லுவோம் ஓகேவா. சரி இப்போ கணக்கு போகலாமா. ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி பாருங்க, நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 0.001 m எனில் அக்கரைசலின் பிஹெச் மதிப்பை காண்க ஓகேவா. பிஹெச் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ பிஹெச் மதிப்புக்கான நான் ரெண்டு ஃபார்முலா இருக்குது, பிஹெச் பிஹெச்க்கு ஒன்று, பிஓஹெச்க்கு ஒன்று ஓகேவா. ரெண்டு ஃபார்ம்லாம் பார்க்க போகிறோம். மைனஸ் லாக் பேஸ் பவர் 10 பவர் ஹெச் ப்ளஸ், இதுதான் வந்து ஹைட்ரஜன் அயனியின் செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த வேல்யூ பாருங்கள், 0.01 m ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா நம்ம சொல்யூஷன். பிஹெச் நான் இதுக்கு சொல்லிடுறேன் பாருங்க, ஸ்டேடியாக ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து 3ங்க, எப்படின்னு பாருங்கள். பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் பவர் 10. அடுத்து வந்து இது எப்படி கொடுத்துருக்கோன்னா, இதில் செறிவுன்ற போது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடணும், 0.001 போடுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், இதை மைனஸ் லாக் பேஸ் பவர் 10 டு தி பவர் -3 எழுதலாம். ஏன்னா புள்ளிக்கு வந்தாட்ட எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை போட்டுக்கணும். புள்ளிக்கு வந்தாட்ட ரெண்டு எண்கள் இருந்தால் -2, புள்ளிக்கு வந்தாட்ட ஒரு எண் இருந்தால் -1, புள்ளிக்கு வந்தாட்ட 3 எண் இருக்குது ஓகேவா. புள்ளிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 எண் இருக்குது, அதனால் -3 போடுறோம் ஓகேங்க. ஏன்னா இது புள்ளியில் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். அதே இந்த மாதிரி ப்ளஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன போடுவோம், +3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா +4 போடுவோம் ஓகேவா. இங்கே 4 எண் இருக்குது, அதனால் +4, இதை வந்து 10 to the power 4 போடுவோம் ஓகேங்களா. சாரி இதுவும் 10 to the power ஓகே. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடுவோம், 10 to the power 3 தான் போடுவோம், ஏன்னா 3 0 இருக்குது ஓகே. சரி பாருங்க, 3 0னா 3 தான் போடுவோம் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி பாருங்க, இப்போ 10 to the power -3 போடுறோம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இதனுடைய வேல்யூ இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ மைனஸ் இதனுடைய வேல்யூ என்னான்னு சொன்னேன், 1 ஓகேவா. இதனுடைய வேல்யூ 1, சரி இந்த 1 இங்கே இருக்கட்டும், முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிடலாம் பாரு. மைனஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா. -3 லாக் 10 to the power 10 ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இப்போ இது என்ன ஆகும், மைனஸ்ஸு இன்ட்டு -3 இது என்ன ஆகும், 1. இது என்ன சொல்லியிருக்கேன், 1 ஆகும். அப்போ மைனஸ்
into minus 3 அப்ப என்ன ஆகும் plus 3 ஆகும் ஓகேங்களா நீங்க ஃபார்முலால போட்டா இவ்வளவு போடுங்க நான் அத என்ன சொல்ல நான் அதுக்கு தான் ஷார்ட்டா என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல 0.1 நினைச்சீங்களா அதுல ஹைட்ரஜன் செறிவு அதுக்கான ஹைட்ரஜன் செறிவுக்கான pH வேல்யூ 1ங்க அதே வந்து 0.02 நினைச்சீங்களா அதுக்கு வந்து ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து 2ங்க ஓகேங்களா இங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 1 2 அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இதுக்கு 2 அதே மாதிரி 0.0.1 நினைச்சீங்களா இதுக்கு ஹைட்ரஜன் அயனி செறிவு 3 ஓகேங்களா அதே மாதிரி 0.0 இதுக்கு இருந்துச்சுன்னா 4 புரிஞ்சுதுங்களா ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ பார்த்த உடனே புள்ளிக்கு வந்துட்டு எத்தனை எண்கள் இருக்கோ ஸோ அதுதான் வந்து பிஹெச் வேல்யூ ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்து ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு இங்கே பாருங்கள் முன்ன பார்த்தது வந்து ஹைட்ரஜன் செறிவு இங்கே பார்க்குறது என்னது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு இங்கே பார்க்குறது என்னது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு எவ்வளோ இருக்குன்னா 0.01 m எனில் கரைசலின் பிஹெச் வேல்யூ கேட்குறோம் ஓகேவா ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எது அவன் ஹைட்ராக்சைடுன்னு செறிவு அப்போ நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன் ஓகே இதுக்கு என்ன இதுக்கு எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்க POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் இது ஹைட்ராக்சைடுனா OH மைனஸ் போடுவோம் ஓகேவா ஸோ இங்கே மைனஸ் லாக் பேஸ் பவர் 10 இதை எப்படி எழுதலாம்னா முன்ன கணக்கிலே பார்த்தோமா இது வந்து எப்படி எழுதலாம் 10⁻³ன்னு எழுதலாமா இப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் இந்த மைனஸ் 3 எவ்வளோ முன்னாடி கொண்டு வரலாமா ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குங்க லாக் ஏ பவர் எம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு இது எம்மை முன்னாடி கொண்டு வரலாம் அப்போ வந்து என்னது லாக் லாக் ஏ பேஸ் பவர் ஏ இது என்ன ஆயிரும் 1 ஆயிரும் அப்போ எம் இன்ட்டு 1 எம்மா வருங்களா ஸோ அந்த மாதிரி ஓகே மைனஸ் ஓகேவா இன்ட்டு 1 ஓகேவா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 1 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 3 கிடைக்கும் இது எதனுடைய வேல்யூ POH-னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அவன் என்ன க்வெஸ்சனில் கேட்குறான் பிஹெச் வேல்யூவோட மதிப்பு கேட்குறான் தேர் ஃபோர் பிஹெச் ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14 அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் POH வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா POH வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தேர் ஃபோர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 pH ப்ளஸ் ஈக்குவல் டு 14 அப்போ pH ஈக்குவல் டு எவ்வளோ 11 pH ஈக்குவல் டு 11 இது ப்ரொசீஜர் படி போட்டாங்க இது pH வேல்யூ எவ்வளோ 11 இது ப்ரொசீஜர் படி போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே 3 இருக்குதா இங்கே 3 புள்ளி கந்தட்ட 3 எண்கள் இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க புள்ளி கந்தட்ட 3 எண் இருக்கா ஹைட்ரஜன் அயனியின் செறிவுன்னு கேட்டால் 3ன்னு போட்டுருங்க ஹைட்ராக்சைடு அயனின் செறிவுன்னு கேட்டால் 14லேருந்து கழித்து போடுங்க 14லேருந்து 3 கழிச்சா எவ்வளோங்க 11 இவ்வளோ தாங்க ஆன்சர் சிம்பிளாக போடணுன்னா இவ்வளோ தாங்க ஆன்சர் புரிஞ்சுதுங்களா நான் ஏன் ப்ரொசீஜர் ஒரு சிலர் வந்து நான் ப்ரொசீஜர் படி தான் போடுவேன்றதால நான் ப்ரொசீஜர் படி கேட்டேன் அதுமாதிரி ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனி கொடுத்துட்டு pH வேல்யூ கேட்டால் எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி இப்போ இன்கேஸ் வந்து 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சிருந்தா அதுக்கு ஆன்சர் என்னது 12 ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுருந்தா 13 ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போட்டு போயிட்டு இருக்கலாம் புரிஞ்சுதுங்களா இது ஷார்ட்கட்டில் போடும்போது போடுங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போடுங்க ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁹ எம் எனில் அக்கரைசலின் பிஹெச் வேல்யூ கண்டுக்கலாம் ஓகேவா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஹெச் மைனஸ் வேல்யூ கொடுத்துட்ருக்கலாம் மைனஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁹ ஓகேவா 1 × 10⁻⁹ சரி அதுக்கடுத்து பாருங்கள் இவன் என்ன கேட்குறான் பிஹெச் வேல்யூ கேட்குறான் அப்போ இந்த ஓ ஹைட்ரஜன் அயனியின் செறிவுன்னு கேட்கல இங்கே ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு கொடுத்துட்ருக்கான் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடணுன்னா POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் பவர் 10 இங்கே எப்படி எழுதணும்னா ஓஹெச் தானே ஓஹெச் மைனஸ் இப்போ ஓஹெச் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 1 × 10⁻⁹ ஸோ இதை எப்படி எழுதலாம் மைனஸ் லாக் பேஸ் 10 ஃபவர் 1 × 10⁻⁹ ஸோ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ மைனஸ் லாக் 10⁻⁹ பேஸ் பவர் 10 ஃபவர் 1 ப்ளஸ் லாக் இதை மத்தியும் நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருக்கோம் லாக் 10⁻⁹ ஓகேங்களா ஸோ பாருங்கள் இப்போ மைனஸ்
மைனஸ் இதுக்கு என்ன பண்ணுவோம், எனிக்கு டிஃப்ரெண்ட்டுனா என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். சேமாக அடிமானமும் அடுக்கும் சேமாக வந்தால் அதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று, அடிமானமும் அடுக்கில் டிஃப்ரெண்ட் வந்தால் அதுக்கு ஆன்சர் ஜீரோ, இது மைனஸ் 9. ஓகேங்களா, இது என்ன ஆகிடும், 1 ஆகிடும், இது 1 ஆகிடும், அதுக்கு உங்கள் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். ஓகேங்களா, தேர்ஃபோர் இது பெருக்கில் இருக்குது, 0 × 0 − 9, 9 தான். ஓகேவா, ஸோ மைனஸ் 9 ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ நம்மளுக்கு பிஓஎச் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 9 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிஹெச் வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, 9 கிடைக்கு. நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் படி போட்டுறேங்க, ஷார்ட்கட் சொல்லிடுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஒன்றும் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு சார் சுற்றி வளைச்சி போடுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஷா முதல் ப்ரொசீஜர் படி போட்டு இப்போ ஷார்ட்கட் சொல்ல போகிறேன், புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்குறான்னா பிஹெச் வேல்யூ கேட்குறான். வழக்கமாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, வழக்கமாக நம்மளுக்கு தெரியும் பிஹெச் ப்ளஸ் பிஓஎச் ஈக்குவல் டு 14. இங்கே பிஓஹெச்சோட வேல்யூ எவ்வளோ, 9 ஈக்குவல் டு 4 பிஹெச். அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் 9 ஈக்குவல் டு எவ்வளோ, பிஹெச் வேல்யூ 5. பிஹெச் வேல்யூ எவ்வளோ, 5. ஓகேங்களா, இப்போ எப்படி ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த ஃபவரில் 9 இருக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் வேணும், ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபவரில் என்ன இருக்குது, மைனஸ் 9 இருக்கா. ஸோ இங்கே வந்து லாகில் மைனஸ் இருக்கா, லாகில் இருக்கிற மைனஸும் இந்த ஃபவரில் இருக்கிற மைனஸும் என்ன ஆகும், ப்ளஸ் 9 ஆகுமா. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஓகேவா, டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 14. அப்போ 14லேருந்து 9 கழிச்சா எவ்வளோங்க, 5ங்க. இது தாங்க ஆன்சர், இதுதான் ட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா கொஷனுக்கும் பொருந்துங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி போடுறதுன்னு தெரியுதுங்களா, ஈஸியாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் சொல்ல பாருங்கள் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த 10 to the power மைனஸ் 9 இருக்குல்லங்க. ஸோ இது லாகில் வர்ற மைனஸும் இந்த ஃபவரில் இருக்கிற மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், அப்போ வந்து பிஓஹெச்சோட வேல்யூ வந்து 9 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குறோன்னா பிஹெச் வேல்யூ தான் கேட்குறான். அப்போ 14லேருந்து 9 கழிச்சா நம்மளுக்கு 5ங்க ஆன்சர். நம்ம பார்த்த உடனே போகலாம், இதான் ட்ரிக்ஸ். ஓகேவா, நான் ப்ரொசீஜர் படி போகிறேன், ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு 4.5 எனில் பிஓஹெச்ன்னு மதிப்புன்னு கேட்குறான். இப்போ ரெண்டுத்தையும் கழிக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு, பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 4.5 கொடுத்துருக்கான், பிஓஹெச் மதிப்பு எவ்வளோ கொடுக்கல கிடையாது, தேர்ஃபோர் 14. அப்போ பிஓஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் 4.5, இதை கழித்தா நம்மளுக்கு எவ்வளோ வரும், பிஓஹெச்சோட வேல்யூ 9.5. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், 9.5. ஓகேவா, இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு கழிங்களாங்க. நம்மளுக்கு என்ன பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு எவ்வளோங்க, 14ங்க. அப்போ பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்கோம், அப்போ எதனுடைய வேலை கேட்குறோம், பிஓஹெச் ஹைட்ரஜனுடைய செறிவு கொடுத்துருக்கோம், ஹைட்ராக்சைடு இப்படி தான் சொல்லணும், ஹைட்ரஜனுடைய செறிவு கொடுத்துருக்கோம், செறிவு கொடுத்துருக்கோம், ஹைட்ராக்சைடுடைய செறிவு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து கழிச்சா நம்ம முடிஞ்சதுங்க. ஓகேங்களா, ஸோ முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் குறிச்சிட்டுங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் குறிச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ ஆன்சர், 5 குறிக்காமல் விட்டுருக்கோம். முன்னாடி குறிச்சிட்டுங்களா, முன்னாடியும் குறிக்கல, ஸோ இதுக்கும் குறிச்சிக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு ஆன்சர் 11. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து இந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணலாமே, இந்த கொஷின் சம்திங் டிஃப்ரெண்ட், இது புது புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். புது புக்கிலும் பழைய புக்கிலும் ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். எந்த வீடியோஸ் பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வரீங்க, கரெக்டுங்களா இல்லையா? ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் கற்றுக்க வரேன்னு தான் சொல்கிறீங்க. ஓகே, கற்றுக்க தான் அந்த வீடியோ பார்க்க வரீங்க, பட் பொறுமையாக பாருங்கள். ஸோ அந்த பொறுமை தாங்க உங்களை பாஸ் பண்ண வைக்கும், சரிங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எது ஒன்றும் எந்தெந்த விஷயம் இந்த படிக்கிற விஷயத்தில் எவ்வளோ பொறுமையாக மைன்யூட்டாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து நீங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கணும், பட் பாருங்கள் என்ன தான் சொல்ல வராங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எதான ஒரு விதத்தில் அது கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த படிக்கிற ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, காம்படிஷன் எக்ஸாமுக்காருக்கு இதான ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாமே இல்லாமே இருக்காது. சிறு திரும்பவும் பல்குத்த உதவும்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அந்த கான்செப்ட் கண்டிப்பாக 100% இதுக்கு வந்து பொருந்தும், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 1 × 10⁴ − 4 மோல்கள் NaOH கரைசலில் உள்ள பிஹெச் மதிப்பு கேட்குறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு பார்த்துருக்கோம், ஹைட்ரஜன் அயனியின் செறிவு பார்த்துருக்கோம், அல்லது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ஏஓஹெச் ஓகேவா,
சோடியம் இது சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் உடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் உள்ள நம்ம பிஹெச் இது சோடியம் ஹைட்ராக்சைடில் வந்து நம்ம ஓஹெச் கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஓஹெச்னா இதில் எங்கெங்கன்னா கண்டுபிடிப்போம் பிஓஹெச் கண்டுபிடிப்போம் சரி நான் சுற்றி வளைச்சு சொல்லுங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் என்ஏஓஹெச் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ்ஸும் என்ஏ ஃபவர் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்ங்க இந்த ஓஹெச் மைனஸோட செறிவு தான் என்னன்றாங்க டென் டு தி ஃபவர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதில் பாருங்கள் நான் ஷார்ட்கட் ஷார்ட்கட்னு சொன்னேன்னா இப்போ லாக் ஃபவர் லாக் பேஸ் பவர் டென் வருதுங்க ஃபவர் வந்து ஒன்று வருதுங்க உங்களுக்கு இது சொல்கிற போது புரியாது எழுதுனா தான் புரியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வருதுங்களா ஸோ இதுக்கு வேல்யூ என்னது ஜீரோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு இப்போ முன்னாடி முன்னாடி வந்து கொண்டாந்தான் மைனஸ் ஃபோர் இது வந்து என்னது லாக் பேஸ் பவர் டென் ஃபவர் டென் ஓகேங்களா ஸோ இப்போ ஜீரோ மைனஸ் நைனுன்னு மாறுங்க ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே வந்து ஒரு மைனஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ பிஓஹெச்சோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஃபோரு அப்போ பிஹெச் வேல்யூன்னா உங்களுக்கே நீங்களே சொல்கிறீங்க இந்த கொஷின் பார்த்துருக்குறேன் நீங்களே வீடியோஸ் பார்க்குற நீங்களே சொல்லுவாங்க அப்போ பிஹெச் ப்ளஸ்ஸு பிஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்போ பிஓஹெச்சோடைய வேல்யூ ஃபோருன்றபோது பிஹெச்சோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனி இந்த என்ஏஓஹெச் இந்த டிஃப்ரெண்ட்டுக்காக தாங்க இந்த கொஷினை கொடுத்ததே ஓகேவா ஸோ இது பிரிக்கிற முறை தெரியணும் இது பிரிக்கிற முறை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா அப்படி இல்லைன்னா இந்த என்ஏ ஓஹெச் மட்டும் வருதுங்களா ஓஹெச்னா என்னது ஹைட்ராக்சைடு செறிவு அப்போ ஹைட்ராக்சைடு செறிவு ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோருன்றபோது இது ப்ளஸ் ஆகும் அப்போ பிஹெச் வேலையை கேட்குற போது பதினாலேருந்து நம்ம என்ன பண்ணோம் பதினாலேருந்து என்ன பண்ணோம் நாளை கழிக்கணும் ஓகேவா ஸோ நாளை கழிச்சா பத்துங்க ஆன்சர் ஸோ சிம்பிள் நீங்கள் டைரெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்களானாவே லாகில் ஒரு மைனஸ் வருதா ஓகே இன்ட்டு இது ஒரு மைனஸ் ஃபோரா அப்போ ஃபோர் அப்போ டோட்டலாக ப்ளஸ் ஃபோரா அப்போ எவ்வளோ ப்ளஸ் ஃபோர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இது எதனுடைய வேல்யூ ஹைட்ராக்சைடோடைய வேல்யூ அப்போ பிஹெச் வேல்யூ நம்மளுக்கு கேட்குறதவங்க வந்து பிஹெச் வேல்யூ அப்போ பிஹெச் வேல்யூ ஈக்குவல் டு டென் ஓகேவா சிம்பிளாக போட்டுடலாம் ஓகேவா இந்த வீடியோ நல்லா உன்னிப்பாக கவனிங்க அப்போ தான் புரியும் மேலோட்டமாக கவனிச்சா புரியாது எந்த ஒரு விஷயமே புரியாது எல்லாமே டெத்தாக பாருங்கள் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் பிஹெச் அளவின் நடுநிலை மதிப்பு என்னன்னு கேட்குறோம் ஓகேவா நடுநிலைமை எப்பயுமே வந்து வந்து ஏழு நடுநிலைத்தன்மை ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு ஒன் டு ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கா ஸோ இந்த செவனுன்றது தான் என்னது நடுநிலைத்தன்மைன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க அமிலத்தன்மையில் வந்து என்ன விளையும் விவசாயத்தில் வந்து அமிலத்தன்மையில் வந்து அமிலத்தன்மையில் என்ன விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையில் வந்து அரிசி ஆ ஆ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அமிலத்தன்மையில் வந்து என்ன விளையும் அரிசி விளையும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மையில் வந்து நடுநிலைத்தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளையும்னா கரும்பு நடுநிலைத்தன்மையில் என்ன விளையும்னு பார்த்தீங்கன்னா கரும்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வந்து எங்கே விளையும்னா காரமண்ணில் விளையும் காரத்தன்மை உள்ள மண்ணில் ஓகேவா இது மூணும் ரொம்ப ரொம்ப அமிலத்தில் அரிசி நடுநிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நடுவுங்கிறத நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிய காரம் ஞாபகம் சிட்ரஸ் பழம் வந்து காரத்தன்மையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுனா இதை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் எவ்வளோன்னா 6.9 பிஹெச் மதிப்பு இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வரும்னா குளிர் வரும் இருமல் வரும் குளிர் இருமல் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளூ இது மூணும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5.5 இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக புற்றுநோய் நம்ம உடம்புல அட்டாக் ஆகும் அதே மாதிரி 5க்கு கீழே போச்சானே ஓகேவா ஸோ இது வந்து நம்ம பல்லனுடைய மீது உள்ள எனாமல் வந்து என்ன பண்ணுவோம் டேமேஜ் ஆகிடும் ஓகேங்களா அடுத்தது தோலின் வந்து பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா தோலின் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 4.5 to 6 ஓகேவா தோலின் பிஹெச் மதிப்பு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து போல பாருங்கள் பிஹெச் அளவை கண்டுபிடித்தவர் இதுதான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த அளவை சொல்லவே இல்லை ஓகேவா ஸோ எஸ்பிஎல் சாரன்சன் ஓகேவா சாரன்சன் ஓகேவா இப்படி எழுதணும் சாரன்சன் எஸ்பிஎல் சாரன்சன் தான் இந்த பிஹெச் மதிப்பை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஓகே கிளியர்
நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். கடல் நீரின் பிஹெச் மதிப்பை ஏன் அளவிடுகிறோம்? ஸோ இது வந்து அரிப்பு அரிப்பு ஆராய்ச்சிக்கு உதவுது, ஓகேங்களா? ஸோ கடல் தண்ணியின் பிஹெச் மதிப்பை எதுக்கு அளவிடுறோம்னா, எவ்வளோ அரிப்பு தன்மை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். தூய நீரின் பிஹெச் மதிப்பு, தூய நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ கேட்குறோம்? தூய நீரின் பிஹெச் மதிப்பு 7 தான். தூய நீரின் பிஹெச் மதிப்பு 7 தான். அதே மாதிரி மழைநீரின் பிஹெச் மதிப்பும் எவ்வளோ தான்? மழைநீரின் பிஹெச் வேல்யூவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மழைநீரின் பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 தான். பட் இது மழைநீர்லேருந்து மழைநீர் நம்மளுக்கு வரும்போது இதிலோட வந்து H2O-வும் N2O-வும் மிக்ஸ் ஆகிறதுனால இது என்ன மாறும்? அமிலமாக மாறும், அமிலமாக மாறும், ஓகேவா? ஸோ மழைநீரின் பிஹெச் மதிப்பு கேட்டால் 7 தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அதான் பற்பசைன்னு வைக்கிறோம். ஓகே, இதில் என்னென்னா பற்பசையின் பிஹெச் மதிப்பு, ஓகேவா? பற்பசையின் பிஹெச் மதிப்பு, அதை நான் என்ன சொன்னேன், 5.5க்கு கீழே பிஹெச் வேல்யூ போச்சேன்னா நம்ம உடம்பில் கடினமான பகுதின்னு பார்த்தீங்களா, உடலின் கடினமான பகுதி பார்த்தீங்களா, நம்ம பல்லின் மீது காணப்படும் எனாமல் தான். உடலின் வந்து கடினமான பகுதி பார்த்தீங்கன்னா பல்லின் மீது காணப்படும் எனாமல் தான். ஸோ அந்த பர்பஸை வந்து இந்த என்ன கேட்குறான், பர்பஸின் பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய பிஹெச் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும், ஓகேவா? கால்குலேட் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது சேர்க்கப்படும் கூடுதல் பொருளை பொறுத்து 3 முதல் 10 வரை இருக்கும், ஓகேவா? 3 முதல் 10 வரை இருக்கும், அதான் சொல்கிறேனே, 3 முதல் 10 வரை இருக்கும்ன்றான். 5.5க்கு கீழே போச்சனவே நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 7க்குள்ளே இருக்கிறதுலாம் என்ன அது அமிலம். ஸோ அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் நியூட்ரல் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து 7.5 கீழே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்படி போனால் நம்ம பல்லின் மீது எல்லாமே வந்து அந்த வெள்ளை நிறம் வந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பிஹெச் வேல்யூவாக கண்டுபிடிச்சோம். எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோன்றத நீங்கள் ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்ஸுன்னு சொல்கிறம்போது நான் சொல்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்துக்கோங்க, 0.0 மறுபடியும் சொல்கிறேன், இதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.001 அப்படின்னுச்சுன்னா ஹைட்ரஜன் அயனியின் செறிவுன்னு கேட்டேன்னா ஆன்சர் ஸ்டேட்டாக 3 போடுங்க. இதில் போட வேண்டியதே கிடையாது, லாக் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி 0.001 ஹைட்ராக்சைடு அயனின் செறிவு கேட்டால் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னா 11 போடுங்க. ஏன் 11 போடுறீங்கன்னா, இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஓஹெச் ஹைட்ராக்சைடு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஹைட்ராக்சைடு வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னா 3 தான், ஓகேவா? ஸோ அப்போ 14லேருந்து 3 பிரச்சனை எவ்வளோ? 11, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக பார்த்த உடனே போடலாங்க. ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபார்மேட்டில் இது என்னது ப்ரொசீஜர் படி போடுங்க. நெக்ஸ்ட் அந்த நான் சொன்ன ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, தயவுசெய்து பொறுமையாக வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து எனக்கு என்னை பொறுத்து மட்டும் இந்த டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 100% இல்லைன்னா கூட ஒரு 80% ஆச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகே? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.